வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 227 தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் ஆர் கே நகரில் போட்டி. கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு. 10 அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பில்லை. ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள், முக ஸ்டாலின் தகவல். முதற்கட்ட வாக்குப்பதிவில் அசாமில் 70% வாக்குப்பதிவு, மேற்கு வங்கத்தில் 80% வாக்குப்பதிவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 227 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா இன்று வெளியிட்டார். முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் சென்னை ஆர் கே நகர் தொகுதியிலேயே போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் அளித்தவர்களிடம் கடந்த 2 வாரங்களாக நேர்காணல் நடைபெற்றது. முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் நடைபெற்ற நேர்காணலின் போது தொகுதியில் இருந்து அழைக்கப்பட்டவர்களின் தனித்தனியாக கேள்விகள் கேட்கப்பட்டன. இதனையடுத்து இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதில் 30 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பேரவையில் மொத்தமுள்ள 30 இடங்களுக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் 7 தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பேரவை தேர்தலில் போட்டியிட 227 தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர்களும் 7 தொகுதிகளுக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சுருக்கமாக வேட்பாளர் விவரங்களை இப்போது பார்க்கலாம். முதல்வர் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார். சென்னை ஆவடி தொகுதியில் தேமுதிகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்த க. பாண்டியராஜன், பெரம்பூரில் பி. வெற்றிவேல், கொளத்தூரில் ஜே. சி. டி. பிரபாகர், எழும்பூரில் பரிதி இளம்பழுதி, ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார், ஆயிரம் விளக்கில் அமைச்சர் வளர்மதி, அண்ணா நகரில் அமைச்சர் கோகுல இந்திரா, சைதாப்பேட்டையில் சி. பொன்னையன், மயிலாப்பூரில் முன்னாள் டிஜிபி ஆர். நட்ராஜ், ஆலந்தூரில் பன்ருட்டி ராமச்சந்திரன், அணைக்கட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி வந்த கலையரசு, ஜோலார்பேட்டையில் அமைச்சர் கே. சி. வீரமணி, வேப்பனஹள்ளியில் கே. பி. முனுசாமி, தருமபுரியில் பூதா இளங்கோவன், விழுப்புரத்தில் சி. வி. சண்முகம், எடப்பாடியில் அமைச்சர் கே. பழனிசாமி, குமாரபாளையத்தில் அமைச்சர் பி. தங்கமணி, பெருந்துறையில் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன், அவிநாசியில் பேரவைத் தலைவர் ப. தனபால், தொண்டாமுத்தூரில் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி, கிணத்துக்கடவில் ஏ. சண்முகமும், பொள்ளாச்சியில் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன், உடுமலைப்பேட்டையில் அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் கே. ராதாகிருஷ்ணன், ஆத்தூரில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல்லில் முன்னாள் எம்பியான சி. சீனிவாசன், அரவக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, திருச்சி கிழக்கில் கொறடா ஆர். மனோகரன், கடலூரில் அமைச்சர் எம். சி. சம்பத், நன்னிலத்தில் அமைச்சர் ஆர். காமராஜ், ஒரத்தநாட்டில் அமைச்சர் ஆர். வைத்தியலிங்கம், விராலிமலையில் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை கார்த்திக் தொண்டைமான், மதுரை மேற்கில் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருமங்கலத்தில் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார், ஆண்டிப்பட்டியில் தங்க தமிழ்ச்செல்வன், போடிநாயக்கனூரில் அமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், கம்பத்தில் தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி எஸ். டி. கே. ஜக்கையன், சிவகாசியில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன், பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், கன்னியாகுமரியில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளில் 6 கட்சிகளுக்கு சட்டப்பேரவையில் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் நடிகர் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகோ தமிழரசன் மதுராந்தகம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கேயம் தொகுதியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு போட்டியிடுகிறார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் கடையநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாடானையில் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் போட்டியிடுகிறார். மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நாகப்பட்டினம் ஒட்டன்சத்திரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்களில் 16 பேருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர்கள் 10 பேருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை.
சுற்றுலா அமைச்சர் சண்முகநாதன், கல்வி அமைச்சர் பழனியப்பன், ஜெயபால், பூனாட்சி பரமக்குடி சுந்தரராஜன், முகூர் சுப்பிரமணியன், எம்எஸ்எம் ஆனந்தன், சுப்பிரமணியன், மோகன், அப்துல் ரஹீம் ஆகிய 10 அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்களான டி கே எம் சின்னையா, டாக்டர் விஜய் ஆகியோருக்கு இம்முறை சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. இது தவிர முன்னாள் அமைச்சர்கள் வீரமணி, மாதவரம் மூர்த்தி, ரமணா ஆகியோருக்கும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிடுகிறது. 30 வேட்பாளர்களில் ஒருவர் மட்டுமே பெண் வேட்பாளராவார். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இதன்படி முன்னாள் அமைச்சரான பி கண்ணன் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்பொழுதைய எம்எல்ஏவான புருஷோத்தமன் மணவெளி தொகுதியிலும், எம்எல்ஏ அன்பழகன் உப்பளம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் அரியாங்குப்பம் தொகுதியிலும், தற்பொழுதைய எம்எல்ஏ பாஸ்கர் முதலியார்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னடிப்பட்டு தொகுதியில் மகாதேவி போட்டியிட இருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் வடக்கு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ஓமலிங்கமும், மாஹே தொகுதியில் பாஸ்கரும், ஏனம் தொகுதியில் மஞ்சள சத்யசாய்குமாரும் போட்டியிடுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 30 தொகுதிகளிலும் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு பேரவைத் தேர்தலில் போட்டியிட 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் இன்று காலை சந்தித்தார். அப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக தரப்பில் பொதுச்செயலர் அன்பழகன், பொருளாளர் மு க ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோரும், காங்கிரஸ் கட்சி சார்பில் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக், மாநில தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் ஆகியோரும் பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய குலாம்நபி ஆசாத், பேச்சுவார்த்தையில் காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்குவது என உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் குலாம் நபி ஆசாத் கூறினார். We have signed 41 seats to Congress party and I am sure under the leadership of Karunanidhiji we will be able to form the government in Tamil Nadu and we all are going to work sincerely for each other and making sure that we are victorious. தமிழக பேரவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வரும் 15 தேதிக்குள் வெளியிடப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ஈ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் தலைமையில் இன்று மாலை அண்ணா அறிவாலயம் வந்தனர். திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினருடன் ஆலோசனை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இ வி கே எஸ் இளங்கோவன், தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். 41 தொகுதிகள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அது எந்தெந்த தொகுதி என்பதை பற்றி பேசி முடிவெடுப்பதற்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட 12 தேதி, 13 முடிந்தவரை 15 தேதிக்குள் வேட்பாளர்களை அறிவித்துள்ளோம். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி ஒதுக்கீடு குறித்து ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஓரிரு நாட்களில் காங்கிரசுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இன்னைக்கு தொகுதி உடன்பாடு முடிஞ்சு மாலையில் எந்தெந்த தொகுதி என்பதை பற்றி முதல்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறோம். நாளை மறுநாள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடரும். அதற்கு பிறகு ஒரு 2-1 நாட்களில் அது முழுமையாக சுமூகமான முறையில் முடிவடையும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிக்கு 5 இடங்களும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தவிர விவசாய தொழிலாளர் கட்சி, சமூக சமத்துவ படை கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில்
முதல் பெண் முதல்வராக மெஹபூபா முஃப்தி பதவியேற்றார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்மல் சிங் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். ஜம்முவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலத்தின் 13வது முதல்வராக மெஹபூபா முஃப்தி பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் என் என் ஓரா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான நிர்மல் சிங் மீண்டும் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து 23 அமைச்சர்களும் பதவியேற்றனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ஜிஜேந்திர சிங், முன்னாள் முதல்வர்கள் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பதவியேற்பு நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்துள்ளது. மெஹபூபா முஃப்தி ஹுதா கே நாம் பே ஹல்ஃப் உட்டாத்தி ஹூம் கி மே ரியாஸ்தி ஆயின் பே ஜோ கானூன் கி ரூ சே காஷ்மீர் மாநிலத்தின் 13வது முதல்வராகவும் முதல் பெண் முதல்வராகவும் மெஹபூபா முஃப்தி இன்று பதவியேற்றார். அவருடைய வாழ்க்கை பயணத்தின் ஒரு சில வரிகள். பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தில் 1959 ஆண்டு மே 22 நாள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அனந்த்நாக் மாவட்டம் பெஜ் பெஹரா நகரத்தில் மெஹபூபா பிறந்தார். காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்த அவர் 1996 ஆண்டு அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தார். பெஜ் பெஹரா பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக மெஹபூபா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உமர் அப்துல்லாவுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எனினும் இவரது தந்தை முஃப்தி முகமது சயீத் காங்கிரஸிலிருந்து விலகி மக்கள் ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியதை அடுத்து கட்சியின் துணைத் தலைவராக மெஹபூபா பொறுப்பேற்றார். 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அனந்த்நாக் தொகுதியில் தேசிய மாநாட்டுக் கட்சி வேட்பாளர்களை 44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மெஹபூபா தோற்கடித்தார். மக்கள் ஜனநாயக கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைத்து பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வராக முஃப்தி முகமது சயீத் பதவியேற்றார். ஜனவரி 7 முஃப்தி முகமது சயீத் காலமானதை அடுத்து ஒரு சில நிபந்தனைகளை மக்கள் ஜனநாயக கட்சி விதித்ததால் கூட்டணி ஆட்சி தொடர்வதில் இழுபறி ஏற்பட்டது. கடந்த மாதம் பிரதமர் மோடியை மெஹபூபா சந்தித்த பிறகு சிக்கலுக்கு தீர்வு கிடைத்ததை அடுத்து காஷ்மீரில் மீண்டும் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றுள்ளது. அசாம் மாநிலத்தின் 65 சட்டப்பேரவை தொகுதிகளில் அமைதியான முறையில் இன்று நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 70% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 126 இடங்களுக்கு 2 தேர்தல் நடைபெறுகிறது. 65 தொகுதிகளில் காலை 7 தொடங்கிய முதற்கட்ட வாக்குப்பதிவு மாலை 5 வரை நடைபெற்றது. முதற்கட்ட தேர்தலில் 43 பெண் வேட்பாளர்கள் உள்பட 539 பேர் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் தருண் கோகாய் போட்டியிடும் திதிப்பூர் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளரான மத்திய அமைச்சர் சர்வானந்தா சோனாவல் போட்டியிடும் மஜுலி தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் எப்போதும் விட இம்முறை காலை முதலே வாக்குச்சாவடிகளில் திரண்ட வாக்காளர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அசாம் மாநிலத்தில் மாற்றத்தை விரும்பும் புதிய வாக்காளர்கள் இளைஞர்களே இதற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. மாலை 5 நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 2 கட்ட வாக்குப்பதிவு வரும் 11 நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் 18 தொகுதிகளில் இன்று நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 80% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 6 தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 18 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த 13 தொகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதிகளில் காலை 7 முதல் மாலை 7 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. எஞ்சிய 5 தொகுதிகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மாலை 5 நிலவரப்படி மேற்குவங்கத்தில் 80% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக துணை தலைமை தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். The poll has been by and large peaceful. Like Assam, absolutely no incident of any violence in Assam as the last report has been received. Reported is 70%. As far as West Bengal is concerned, the polling percentage is at 5 p.m. was 80%.
பிலிபிட் போலி என்கவுண்டர் வழக்கில் 47 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 1991 ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட்டில் 10 சீக்கியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒரே இரவில் 3 போலி என்கவுண்டர்களில் 10 சீக்கியர்களும் கொல்லப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 47 காவலர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வரும் 9 தேதி பிரச்சாரம் தொடக்கம், ஜெயலலிதா அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா வரும் 9 தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டம் இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9 மே மாதம் 12 தேதி வரை ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரச்சாரத்தின் தொடக்கமாக 9 தேதி தாம் போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். ஓரிரு நாட்கள் இடைவெளி விட்டுவிட்டு பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள ஜெயலலிதா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்திலும் பங்கேற்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்துவிட்ட நிலையில் தமிழ் மாநில காங்கிரசின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. அதிமுகவுடன் அணி சேரும் எண்ணத்தில் கூட்டணி பற்றி இதுவரையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்து வந்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் அழைப்பு விடுத்தும் எவ்வித முடிவையும் தெரிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் சேருவார் என்ற ஒரு தகவலும் பரவியது. எனினும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இவி கே ஸ்ரீலங்கோ இதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இந்நிலையில் 234 தொகுதிகளுக்கும் அதிமுக பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஜி கே வாசன் தள்ளப்பட்டுள்ளார். இதனிடையே கடந்த பேரவை தேர்தலின் போது அறிவித்த தொகுதிகளில் கூட தங்கள் வேட்பாளர்களை விலக்கிக் கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்கியது போல இந்த முறையும் அதிமுக தலைமை தங்களுக்கு வழங்கலாம் என்று தமாகவினர் நம்புவதாக கூறப்படுகிறது. எனவே பொறுமை காக்குமாறு தொண்டர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணி விஷயம் தற்போதுள்ள நிலையை தொடர்ந்தால் வலிந்து சென்று மக்கள் நல கூட்டணியில் இணைந்தோ அல்லது தனித்தோ போட்டியிட வேண்டிய நிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தள்ளப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தலிலேயே போட்டியிடப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் 6 கூட்டணி கட்சிகள் போட்டியிட உள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்தவரான வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. மேலும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கவில்லை. இதன் தமிழக தலைவரான பி கதிரவன் தற்பொழுது எம்எல்ஏவாக இருப்பவர். ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஸ்ரீதர் வாண்டையார் தலைமையிலான மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், நா சேதுராமன் தலைமையிலான அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதம், பாத்திமா முசாஃபர் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், செல்லமுத்து தலைமையிலான உழவர் உழைப்பாளர் கட்சி, பாக்கர் தலைமையிலான இந்திய ஜவஹித் ஜமாத், எர்ணாவூர் நாராயணன் தலைமையிலான சமத்துவ மக்கள் கழகம் ஆகியவற்றிற்கு தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. தமாக தலைவர் ஜி கே வாசன் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைய வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய மகேந்திரன் இதனை தெரிவித்தார். 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது என்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்று அவர் தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகம், இது இரண்டுக்குமான ஒரு மாற்று அரசை அமைக்க வேண்டும் என்றுதான் தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் களத்தில் இறங்கி நிற்கின்றோம். எனவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சி கே வாசன் அவர்களை தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை வெளிப்படையாக நான் முன்வைக்கின்றேன்.
கோயம்புத்தூர் அருகே தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி ஏராளமான பழங்குடியினர் பெண்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் அருகே ஆணைக்கட்டி பகுதியைச் சேர்ந்த தாய்க்குல சங்கம் என்ற அமைப்பின் சார்பாக ஏராளமான பழங்குடியின பெண்கள் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது போராட்டத்திற்கு காரணமான அரசு மதுபான கடை அகற்றப்படும் என தெரிவித்த அரசு அலுவலர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த அமைப்பினர் மீண்டும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சர்க்கார் கிட்ட நாங்க கோரிக்கை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மத்திய கடை வேண்டாம், மத்திய கடை வேண்டாம். எங்க பக்கத்தில் இந்த ஆதிவாசி ஊர் பக்கத்தில் வேண்டாம், நீங்கள் எங்கேயோ கொண்டு போய்க்கோங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு முடிவும் கிடைக்கிறதில்ல. பதில் கிடைக்கிற வரை நாங்கள் திரும்பி இந்த போராட்டம் தான் பண்ணுவோம். புதுச்சேரியில் மக்களுக்கு இலவசமாக சிம் கார்டுகள் விநியோகித்து வந்த இருவரை கைது செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அவர்களிடமிருந்து 968 சிம் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் உசுடு பேரவை தொகுதிக்கு உள்பட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். அப்போது ராமநாதபுரம் கிராமத்தில் வீடொன்றில் மூவர் இலவசமாக சிம் கார்டுகளை வழங்கி வந்தது தெரியவந்தது. அவர்களை கைது செய்ய முயன்றபோது இருவர் பிடிபட்டனர். ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். இவர்களிடம் விசாரணை நடத்தி இதையடுத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த 968 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என நாமக்கல் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதிக்கு பிறகு சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி அவசியம் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்தது. வாகனங்களில் அந்த கருவியை பொருத்தினால் மட்டுமே நிகழாண்டிற்கான உரிமம் புதுப்பிக்கப்படும் என நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மாவட்டத்தில் இயங்கி வரும் 20,000 சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்தும் பணியில் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே புதிய வாகனங்களுக்கு 1/10/2012 வேக கட்டுப்பாடு வைக்கப்பட்டுள்ளது. பழைய வாகனங்களுக்கு தற்போது அது உறுதி செய்யப்பட்டு அலுவலகத்தவர்களுடைய தகுதிச் சான்று புதுப்பிக்கப்பட்ட அனைத்து வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தி வருகிறது மற்றும் அனைத்து ஒன்றுக்கும் பொருத்தமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படும். சென்னையில் பெய்த வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்பால் தள்ளி வைக்கப்பட்ட சென்னை புத்தக கண்காட்சி வரும் ஜூன் 1 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய பபாசி தலைவர் காந்தி கண்ணதாசன் வரும் ஜூன் 1 முதல் 13ஆம் தேதி வரை தீவுத்திடலில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் 800 அரங்குகள் இடம்பெறும் என்று தெரிவித்தார். மேலும் இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பல தமிழ் அமைப்புகள் இந்த புத்தக கண்காட்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். 39வது சென்னை புத்தக காட்சி ஜூன் 1ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கிறது. சென்னையின் மத்தியிலே இருக்கிற தீவுத்திடலில் இந்த புத்தக காட்சி நடைபெறுவதாக இருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாகவும் தேர்தல் காரணமாகவும் தள்ளி போட்டுக்கொண்டே வரப்பட்ட இந்த புத்தக காட்சி இப்பொழுது தீவுத்திடலில் நடைபெறுவதாக இருக்கிறது. பாகிஸ்தானில் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு, 60க்கும் அதிகமானோர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நேரிட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவால் 63க்கும் அதிகமானோர் பலியாகினர். பாகிஸ்தானில் மலைப்பிரதேசங்கள் சூழ்ந்த வடமேற்கு மாகாணமான கைபர் பதுங்குவா மற்றும் அதனை சுற்றியுள்ள மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பருவம் தவறி கனமழை பெய்து வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் ஏராளமான சாலைகள் மற்றும் பாலங்கள் துண்டிக்கப்பட்டன. ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் ஆற்றங்கரையோரங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பால் இதுவரை 63க்கும் அதிகமானோர் பலியான நிலையில் மழை நீடித்தால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது.
ஜெர்மனியில் நடைபெற்று வரும் பந்தசிகா சாம்பியன் லீக் கால்பந்து தொடரில் எமன் மியூனிக் அணி பிராங்க்ஃபர்ட் அணியை வீழ்த்தி நடப்பு தொடரின் முன்னிலை வகிக்கிறது. மியூனிக் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் மியூனிக் அணியினர் ஒரு கோல் அடித்த நிலையில் கடைசி நொடி வரை எதிரணியினரை கோல் அடிக்க விடாமல் தடுத்து வெற்றி பெற்றனர். பொராஷியா டார்மன் மற்றும் பிரீமன் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டியில் இரு அணிகளும் மாறி மாறி இரு கோல்கள் அடித்து சமநிலை வகித்தன. மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் கடைசி நொடிகளில் டார்மன் அணி மூன்றாவது கோலை அடித்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அந்த அணி வீரர்களுடன் இணைந்து ரசிகர்களும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 227 தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் ஆர்கே நகரில் போட்டி. கூட்டணி கட்சிகளுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கீடு. 10 அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை. ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள், முக ஸ்டாலின் தகவல். முதற்கட்ட வாக்குப்பதிவில் அசாமில் 70% வாக்குப்பதிவு, மேற்கு வங்கத்தில் 80% வாக்குப்பதிவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.